வணக்கம் நேயர்களே, நான் தான் உங்கள் அச்சியம்மா. நான் இன்னைக்கு மைதா மாவு பெப்பர் சிப்ஸ் செய்ய போகிறேன். தேவையான பொருட்களை வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மைதா மாவு ஒரு கப்பு, வெண்ணெய் கொஞ்சம், மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு, பெருங்காயப்பொடி கொஞ்சம், தேவைக்கேற்ப உப்பு. இது மாவு பிசையறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ மாவு போட்டாச்சு பவுலில், மிளகுத்தூள் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். பாருங்க, இப்படி லேசாக அப்படியே தள்ளி விட்டு பிசைஞ்சிட்டு வரணும். மாவு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு பிசையலாம். லேசாக தான் பிசையணும் மாவை, ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. இப்போதான் சிப்ஸு முறுமுறுன்னு வரும். பாருங்கள், தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். கொஞ்சம் தண்ணி விட்டாச்சு மாவு, இப்போ திரண்டு வருது. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசையிறோமோ அதே அளவுக்கு தான் பிசையணும். ஈஸி. இங்கே செய்யறது மிளகுத்தூள், உப்பு, பெருங்காயம், வெண்ணெய், அவ்வளோதான் இதுக்கு சேர்க்க வேண்டிய பொருள். ஈவினிங் ஸ்நாக்ஸு காரம் இல்லாமல் லைட்டாக சாப்பிடலாம். இப்படி இப்போ வெண்ணெயை போட்டு பிசைஞ்சிக்கலாம். மாவே கையில் ஒட்டாம நல்லா உருளைய வந்துடுச்சு, பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாவு தலை தலைன்னு சப்பாத்தி மாவு போல் இருக்கு பாருங்க, ஒட்டையே ஒட்டாது. கையில் இந்த அளவுக்கு வெண்ணெய் போட்டு பிசைஞ்சிருக்கணும் நல்லா சாஃப்டா. இப்போ நம்ம இது என்ன பண்ணணும்னா, சப்பாத்தி கல்லில் வச்சு சப்பாத்தி போல் அப்படியே தரட்டிடணும். மிக்சாக தரட்டிட்டு நமக்கு தேவையான வடிவத்தில் டைமண்டோ இல்லை வட்டமோ சதுரமோ எப்படி தேவையோ அப்படி கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அப்புறம் எண்ணெயை வச்சு எண்ணெய் காஞ்சதும் போட்டு பொறிச்சு எடுத்தால் சிப்ஸு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி ஒட்டாமல் இருக்குது. பாருங்கள், மாவு ஒரு கப்பு மாவு தான் இது. ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், வெண்ணெய், தேவையான அளவு தண்ணி விட்டு இப்படி ஒட்டாமல் பிசைஞ்சிருக்கிறோம். பாருங்க, கையில் ஒன்றுமே இல்லை, நல்லா வந்துருக்குது. இது சப்பாத்தி போல் தரட்ட வேண்டி இதுதான் இருக்கும். பாருங்கள், இப்போ சப்பாத்தி போல் தேய்ச்சி நமக்கு நான் தேவையான அளவில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை எண்ணெய் காஞ்சதும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம். கடாயி வச்சாச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றிருக்குது. எண்ணெய் கொஞ்சம் காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது சிப்ஸ் எடுத்து இதை போட்டு பொறிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் காயட்டும், நான் போட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இருங்க, வெயிட் பண்ணலாம், கொஞ்ச நேரம் எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, இப்போ இந்த சிப்ஸை இதில் போடலாம். அப்படியே ஒன்று ஒன்றா போட்டே இருக்கணும். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சி அது பொறிஞ்சு மேலே வரும். அப்படியே நம்ம கொஞ்சம் சிப்ஸ் இதில் போட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா பொறியி பாருங்க, இது பொறிஞ்சு பொன்னிறமாக வரும்போது தான் இதை எடுக்கணும். போதும் கொஞ்சம் சிம்பிளே வச்சு செய்யணும். ஏன்னா ரொம்ப தீஞ்சிரும், இது கொஞ்சம் வேகணும் இல்லையா, சவுந்து வரணும். அதுக்காக சவுந்து கொஞ்சம் சிம்மிலே வைக்கணும். பாருங்க, நல்லா பொறிஞ்சு பப்புன்னு வந்து, இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப அடிக்கடி சிப்ஸ் அது இதுன்னு கடையில் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி ஈவினிங்ல கொஞ்சம் எண்ணெயை விட்டு பிசைஞ்சு கொஞ்சோண்டு இந்த மாதிரி போட்டு கொடுத்தா பசங்களை விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கும் திருப்தியா இருக்கும். சிப்ஸ் சாப்பிட்டோன்னு நாமளும் சாப்பிடலாம். ஈவினிங்கு காஃபியோட இதை வச்சு சாப்பிடலாம். இப்போ பாருங்க, நல்லா சவந்துட்டு வருது. இது லைட்டாக நல்லா சவந்த பிறகு எடுக்கணும், அப்போ தான் அதே முறுமுறுன்னு இருக்கும். நல்லா சவந்து வந்துருச்சு. இப்போ எண்ணெய் இப்படி எடுத்து வடிச்சுட்டு இந்த வேற ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். பாருங்க, இப்படி எடுத்துடணும். நல்லா வாசமாகவும் இருக்குது பாருங்க, புரிஞ்சு வரும்போதே சவந்து நல்லா வந்துடுச்சு. அப்புறம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. மிச்சத்தையும் பொறிச்சிட்டு
உங்களுக்கு பவுல்ல போட்டு காட்றேன் பாருங்க சிப்ஸ் பொரிச்சாச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது பாருங்க நல்லா சவுண்ட் கேக்குது நல்லா வளவளன்னு பொரிச்சி எடுத்தாச்சு இது ஈவினிங் ஸ்நாக்ஸா சாப்பிடலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் குழந்தைகளும் சாப்பிடலாம் கடையில வாங்குற சிப்ஸை விட இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தியானது கூட இதுல மிளகு சேர்த்துக்குது கோல்ட் எல்லாம் வராம பாத்துக்கும் அதனால இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஈஸி செய்யறது சீக்கிரமா செஞ்சு கொடுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் ஒரு சுவையான சமையலை சந்திப்போம் தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்